மோதுது. ஏய் அது மோதுது தானே, அது குதிக்குது. ஹலோ, சரியா மோதலன்னு. ஹலோ ஹலோ, ஆமா ஆமா டைரக்டர் தான். ஹலோ ஹலோ சார், க்ளோஸ் சார், லூஸ் லூஸ் போயிட்டாங்க. ஒரு ஒரு மணி நேரத்துக்கு லேட் பார்க்காது. ஹலோ, நீ வந்து அதை வந்தீங்கன்னா செய்யணும் சொல்லுவேன். ஹலோ, ஆமா டைரக்டர் தான். ஆ, ஹீரோயின் பார்த்துட்டேங்க. நம்ம ஊரில் தான், நம்ம ஊரில் நம்ம ஊரில் போட்டுருக்க ஒரு லூஸ் முண்டியை போட்டிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, ஆள் செம்ம செம்ம பகிர்றேன், கட்டி பிடிச்சி பார்த்தீங்கன்னு சதுரத்தை வருது. சின்ன ஆ சின்ன பிள்ளை, ஏ உனக்கு தேவையா, நான் போட்டேன், நான் கூட்டி வரேன்டா. டைரக்டர் சொல்கிறப்ப கேள்றேன். ஆமாம், சின்ன பிள்ளை தான், என்ன அளவெடுத்து போட்டாடுத்து அனுப்பிச்சு விட முடியும். நான் பார்த்தேன் சேவை மனசு வச்சா செய்யலாம். நீ பேசாம உனக்கு பேத்தி வேணும். இங்கே என்ன நடக்குது? ஒருத்தர் நீ எட்டி பார்த்துட்டு வந்தியா அண்ணே, மைச்சிருக்காருண்ணே வெத்தம்மாள். பாவம், நாடகத்துக்கு தான் ஏஜென்ட்னு மாற்றேன். சத்தம்மா நீதானே உள்ளவ, என்னத்தை பார்த்தா ஒரு மச்சம் தெரிஞ்சிருக்காங்க. எனக்குலாம் தெரியும், அங்கே நமக்கு மேலேயே மூடியை மறைக்கிறாங்க. நம்மளை தவிர மீது எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க. எம்கே மேப்பா இருக்கானே இல்லை, ஏன்னா ட்ரிபிள் கண்ணு உனக்கு வேணுமா வேணா? இப்போ அவனை பார்த்து என்ன பண்ணுறது, மண்டலிங்கானா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி போகிறோம், புக்காடுதியா இருக்கட்டும். உங்களுக்குள்ள ஆறி இருந்தாப்ல, அந்த பிள்ளை யாரு பார்த்தா தான் தெரியும். பார்க்குற மாதிரி வண்டி ஒன்றும் இல்லையே, இருந்தால் தான் நானே உள்ளே பார்த்துருக்க மாட்டேன். வண்டியில் வர்றப்ப கையை விட்டுறாவே ஒன்றும் கிடைக்கல. சார் வணக்கம் சார், இந்த வந்துட்டல எமதருமே சார். வணக்கம். வணக்கம், நீ யார் பாருங்க? முதல்ல நீங்க யாருங்க? ஐ எம் அ டைரக்டர். நீங்களா? ஆமா. எஸ், பொருத்தமே இல்லையே. ஏன் இது வெளிநாட்டு டைரக்டர் மாதிரி இருக்கு, என்ன படம் எடுக்கிறீங்க? என் படம் மூணு படம் எடுத்தேன் இது வரைக்கும். என்னென்ன படம் எடுத்திருக்கீங்க? அந்த படம் பேர்லாம் சொல்லணுமா? இல்ல, நீங்க எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? மூணு படம் எடுத்திருக்கீங்க. மூணு படம் எடுத்திருக்கீங்க, மூணு ரோட்ல ஓடின மாதிரியே நிக்கிது. என்னென்ன படம்? முதல் முதல்ல எடுத்தேன் ஒரே ஒரு படம், காணாம போன இரண்டு பணியாரம். கிடைச்சிச்சுங்களா? காணாம போனாக்கூட பணியாரத்தையும் காணா, பணியாரத்தை தேடி போனவனையும் ஆளை காண. ஏனே அந்த படம் நல்லா ஓடி இருக்குமே. அது வாட்டில் ஓடிச்சு, எங்கிட்டு ஓடிச்சுன்னு தெரியல. ஆமா ஆமா, சரி சரி. படம் பேர் அப்புறம் காணாமே போச்சா? ஆமா. அடுத்து அழகேஷப்பா, உன் பணியாரம் எங்கிட்டு போச்சு? அதுல நீ தலையிடாத, அந்த பணியாரத்தினாலதான் பெரிய சண்டையே. பேசாம இரு. சரி, மீன் முள்ள மீனை பிடிச்சி உள்ள ஒட்டி அது மூணு மீன் முள்ள குத்திக்கிட்டே இருக்கு. சரி, இன்னொரு படம் எடுத்தேன். என்ன படங்க? பாவடக்கில் பரதேச குத்து. அந்த படம் நூறு நாள் தாண்டி இருக்குமே. முக்கமாக திரைய கிழிச்சிச்சாலே பாவடை கிழிச்சிட்டு 50 நாள் ஓடுச்சு. அருமையான டைரக்டர் நீங்க. என்ன பண்றது, இப்ப நீங்க என்ன படம் எடுக்க காத்து இருக்கீங்க? இன்னொரு படம் எடுத்து அதையும் கேட்க மாட்டீங்க. மூணாவது படம் தான் கடைசியா போன வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க தீபாவளிக்கு. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணல, அது இன்னைக்கு தீபாவளி எல்லாம் இல்ல. சரி, அம்மாசை அன்னைக்கு மட்டும் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன் பௌர்ணமியில தெரிஞ்சுற படம் பேர் அது மாதிரி? என்ன படம்? இருட்டு வீட்டுக்கு முரட்டு குத்து. செத்த எதிரி அருமையா இருக்க. அந்த படம் எடுத்தேன். சரி, நான் எடுத்த படம் பூரா மூன்று ரோட்லயே நிக்கும். சரி, ஒருத்தர் வீட்டுக்கு போய் கூட சேர மாட்டேங்குது. சரி, இப்போ ஒரு படம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன படம்? இப்ப எடுக்கிற படம் பேர் கேட்டு நீ ஆச்சரியப்படுவ. அந்த படத்தை தாங்க, ஆனா அந்த படம் பேரு ரொம்ப ஆர்வமா இருக்கும். விளக்கனே போட்டு உருவு. ஏன் விளக்கனே போட்டு உருவல்னா நீதே செத்து போவ. சரி, என்ன பால் மடம் வச்சா? என்ன என்ன சீன் சார் இருக்கும் இந்த படத்துல? இதெல்லாம் சொன்னா ஊர்ல செருப்ப கட்டி அடிப்பா, அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, இந்த படத்துல வந்து வில்லனுக்கு தேவையான கற்பழிக்கிற சீன். அப்ப என்ன போட்டுருங்களே மொக்க மக்க, நீதான் ஒரிஜினல் வில்லன். சரி, வில்லனே நீதான். ஆமா தெரியும்ல,
சொல்ல வேண்டியதே இல்ல, வில்லனே நீதா. அமைதியா இருப்பே. ஆமா, ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இவன் மோட்டாட்டி அவன்ட்டு இருக்குன்னு தெரியாது. சரி சார், வாங்க வாங்க, ஓடாதீங்க. உங்க பேக்கு உங்ககிட்டதான் இருக்கான். அந்த ஃபேக்ட் ஒரு மாதிரி. சரி, இப்போ உங்க நீங்க எதை தேடி வந்தீங்க? உங்களை ஃபுல்லா ஏதோ நான் வந்தேன், இப்படியே பாத்து லொகேஷன் பார்க்கலாம்னு வந்தேன். சரிங்க சார். பரவாயில்ல, பார்த்தா எங்க ஏதோ கியாம் பியான கத்திரி கிடந்தீங்க. சரி, என்னது கியாம் பியான? கியாம் பியான நீ எப்பல இருந்து? சரி, கியாம் பியான கத்திரி கிடந்தீங்க. என்னடா நம்ம பார்க்கும் போது ஊர் மக்கள் நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். சரி, இந்த ஊர்ல நாடகம் நடக்குதுப்பா, பாண்டிச்சாமி நாடகம். சரி, என்னத்தான் நடிக்கிறாங்க? சரி, அப்ப நீ எட்டி நின்று பார்த்தேன். பாத்தீங்க? இந்த பப்புனுக்கார முகரே இதெல்லாம் பார்த்தா கூட சலிக்கல. எனக்கே பிடிக்கல. மிருதக்கார முகரே பார்த்தாலும் பிடிக்கல. இப்ப சொல்லு. சரி சரி, யாருக்கு முகரே பார்த்தாலும் பிடிக்கல. சரி தம்பி, அந்த டான்ஸ் கருப்புல வந்து அப்படில பாருயா. வேலையை பார்த்து கூலியை கொடு. வேலையை பார்த்து கூலி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். டான்ஸ் கருப்புல எப்படி இருந்து நமக்கு கட்டி பிடிக்கும் போது குழுக்கு 14.5 வயசுரா. நீ வாடி சக்களத்து மலை நீக்கு வெளியே உன் சாணியை பிதுக்கி நீக்கி உன் குண்டில் இருக்க கொப்பரத்தை உடச்சு அனுப்பல. என் பேர் சரத்குமார் இல்லடி. அந்த பிள்ளைய பார்க்கும் போது எனக்கு எப்படி எல்லாம் ஆசை வந்துச்சு தெரியுமா? எப்படி எல்லாம்? எப்படி எல்லாம்? அந்த பிள்ளை பார்க்கும் போது எனக்கு அப்படிப்பட்ட ஆசை. எப்படி எப்படி? தேடி ஒசு முட்டுடே தினம் உன்னால கோவில் நின்னவளே தூயனையே தந்தவளே கண்ணமூடி கண்ட கனவே ஜென்மம் தாண்டி வந்த உறவே உறுதிப்பாட்டுக்கு தவிக்கிறேனே பறிக்க சொல்லி தூண்டுதே மல்லி தோட்டோ நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கோச்சம் கொடியிலே மல்லிக்கு பாட்டு வர மாட்டேங்குது. அவளை பார்த்தா ஏக்கம் வருது. இந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளைகிட்ட பேசி மட்டும் நீ ஜெயிச்சிரு. என்ன எங்க சம்பளம் மூறாம உனக்குட்டேன் சம்பளம்? ஏப்பா ஆயிஷாப்பா, கண்டிப்பா. ஆனா நீங்க சம்பளம் செத்துச்சு. சம்பளம் உனக்கு 4000 சம்பளம். என்ன 4000 செத்துச்சா? ரெண்டு நலிவுதா? சரி, ஒரு நலிவு ஆசிரியா. இன்னைக்கு மிருதங்கார் சம்பளமே செத்துச்சு. கேரட் வந்திருக்கேன். சரி, ஒரு பொம்மாப்பிள்ள என்ன ஒண்ணு குடுகுடுன்னு உதியாந்து இது ராத்திரி நேரம் என்னென்ன பேசலாம் நீயே கேட்டிருப்ப. ஹாய்,
Hi. Padimun watu padi dikira. Hi. Hello. Hi. Hi. அழகான குண்டைய படைச்சு கொண்டு வச்சுட்டா ஆயில பாலா போவேன்னு புரியவே இல்லையா? பெட்டிக்காரன் நல்லா பண்ணுவாரு, விருதாயக்காரன் நல்லா வாசிப்பாரு, ஆல்ரவுண்டுக்காரு அருமையோ அருமை, தாளக்காரு சூப்பரு, நீ வந்து என்ன பண்ற? எங்க நாலு பேர்த்தையும் பிடிச்சிக்கிட்டு என்னமா ரெடி ஆகிறதுக்க வாய கும்பிடி முதல்ல. ஆமா ஆமா பல்ல விலைக்கு வந்துரு. அந்த பிள்ளை என்ன சொல்ற பிள்ளை? ஆக மொத்தம் சைட போயிட்டு வந்துருக்கலாம். ஆச்செல்லாம் வைக்க முடியாது. ஆச்சு புச்சி பாப்பா நிஞ்சாங்க. ஆச்சு புச்சி பாப்பா புச்சி பாப்பா ஆ பாப்பா ஒண்ணு ஆச்சு பாப்பா பாப்பா எனக்கு வந்த கரம் பசரடா ஊஜி பப்ப ஊசி போட்டா பப்ப ஜிஜ பப்ப பப்ப நீ மூணு கிளாஸ் முண்ட மாதிரி இருக்கிற எங்கிட்ட பப்ப திருமடி லூசி முண்ட பின்னாடி யாரும் இல்ல பெப்ப நீ நான் அதே சொல்லாதாடி ஊர்ல செருப்பு அடி வாங்க முடியாது. ஒரு டிப்பு தான் செஞ்ச முடியும், சும்மா சொல்ற பின்னாடி நாங்க நாலு பேர் வர்ற நீ ஊம்பப்பேன் அவரை புடிச்சா புடிச்சா அது குளுக்க சொல்ல முடியாது, அது ஒண்ணும் தெரியாது எம்ஜிஎம்க்கு அங்கே சுத்தம் என்னத்தூர் ஐயோ இங்க ஒரு குடும்பம் நடக்குது. சரி திஸ் இஸ் ஹவுசர் இந்தியா. சூப்பர் சூப்பர் பூரா லூஸ். திஸ் இஸ் எ பைத்தியக்கார இந்தியா. திருச்சிட்டே பொய் சொல்ல மாட்டாங்க. யாரு பேசுறது? சும்மா அடி கோட்டை குண்டா போல.
எங்க அப்ப எதுல ஓவேன்
சந்தில வேணா அருப்பு கோட்டையில வீசி போவேன் வீசி போவேனா நானு இருக்கு நீ எப்படி சொன்னாலும் எங்க அப்பா முந்தனதான் போறேன் அது காரக்குடி குன்னக்குடி புள்ளைய வச்சு பெருக்கி எடுத்தாலும் எங்க அப்பா ஆமா போய் நீ பாக்க போதல்ல